வாழ்கவளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், சரிங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இல்லை கூட ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு 15 கொஸ்டின், 20 கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் கொடுத்து அந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெசன் ஏறுதழுவுதல் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு பெரிய பிராப்ளம் கொடுத்துருப்பேன், 20 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி ஏறுதழுவுதல்லேருந்து 15 கொஸ்டின் பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம இதெல்லாமே போட்டாச்சு, சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் நான் 1 மார்க் தனியாகவும் கொடுத்துருப்பேன், நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மற்ற, அதாவது மதிப்பீட்டு கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே நம்ம இயல் 3 வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம அடுத்தடுத்து போட்டுட்டு வந்துட்ருக்கோம். எக்ஸாம் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். பாருங்கள் கொஷின் பாருங்கள். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்துபவை என்ன? மாடுகள். தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறுதழுவுதல். பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது எந்த வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களினுடைய வரலாறு தான். பார்த்துக்கோங்க, பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் நிறைந்தது. இது நம்மளுக்கு கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதில் இருக்கிறது, சரிங்களா? ஏன்னா ஏறுதழுவுதலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வராமல் எப்பவுமே இருந்ததே கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்த்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என ஏறுதழுவுதல் பற்றி சங்க இலக்கியமான எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றிய செய்திகள் உள்ள நூல் எந்த நூல்? எல்லா, அதாவது கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை, இது மூணுலேயுமே ஏறுதழுவுதல் பற்றிய செய்திகள் இருக்குது. ஸோ குட்டீஸ், உங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம் 9th நம்ம லெசன்லேயே நம்மளுக்கு பாடல்களும் கொடுத்துருக்காங்க இதில், சரிங்களா? அதுக்கான சான்றுகள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? அதெல்லாம் பார்த்துக்கணும். எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எது பதிவு செய்துள்ளது? எருது கட்டி அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய நூல்களில் எது பதிவு செஞ்சிருக்கு, அதாவது எதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணுடையம்மன் பள்ளு அப்படிங்கிற நூலில் வந்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் எந்த ஊரில் ஏறு பொருதார் கல் உள்ளது? சேலம் மாவட்டத்தில் எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தோம்னா கருவந்துறை. எந்த ஊர்? கருவந்துறை. என்ன இருக்குது? எருது பொருதார் கல், சரிங்களா? இந்த கல் இருக்குது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே எந்த ஊரில், எந்த ஊரில் பலர் விரட்டும், அதாவது எருதுகளை பலர் விரட்டக்கூடிய ஓவியம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கருக்கையூர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கோத்தகிரி எங்கே இருக்குது, அதாவது இந்த மாவட்டம் கூட கேட்கலாம், சரிங்களா? கருக்கையூர் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம், சரிங்களா? 9th கேட்க மாட்டாங்க, 9th இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. டிட்டோ இதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம், எந்த ஊர், அந்த மாவட்டத்தில் இது எந்த ஊர், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, சரிங்களா? ஆப்ஷனில் வச்சு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். எந்த நாகரிக வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது, சரிங்களா? எந்த நாகரிக வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், சரிங்களா? இந்த நாகரிகம் நம்ம அதிகமாக நம்மளுக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழருடைய அந்த பாரம்பரியம் நாகரிகம் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான், சரிங்களா? அதனால ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளுடைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறது, சரிங்களா? அதுதான் சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே. ஏறுதழுவுதல் எந்த நிலத்து மக்களின் அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது முல்லை நிலம், சரிங்களா? முல்லை நிலம் தான் காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், சரிங்களா? அப்ப முல்லை நிலத்து மக்களின் அடையாளம் தான் ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது. ஏறுதழுவுதல் நிலத்து வேளாண் மக்களின் தொழில் உற்பத்தியோடு பின்னி பிணைந்தது. ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மருதம், சரிங்களா? வயலும் வயல் சார்ந்த இடமும் அதுதான் மருதம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அப்போ காடு, முல்லை வந்து காடு,
குறிஞ்சி மலை, மருதம், வயல், சரிங்களா? அப்ப வயல்கள்ல தானே வேளாண்மை நடக்கும், அங்கதானே மாடுகள் தேவைப்படுது. அதுதான் ஏறுதழுவுதல் நிலத்து வேளாண் மக்களின் தொழில் உற்பத்தியோடு பின்னிப்பிணைந்தது மருதம். எந்த வேளாண் நிலம் அப்படிங்கிறத இங்கே மையப்படுத்தப்படுது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு எல்லாமே தான். மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே என்ன விழாங்க? மாட்டு பொங்கல். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதுங்க? வளையத்தை குறிக்கும். ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 ஆண்டுகாலம் தொன்மையுடையது. ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. ஓகே, ஸோ குட்டீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இப்போ இதே போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு லெசனுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரோம். 1 mark question நான் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துருப்பேன், சில நிறைய கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதே மாதிரி 1 mark கொஷின்லாம் கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், உறுதியாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷினுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் கவர் ஆயிரும், சரிங்களா? மற்றது பார்த்தீங்கன்னா 1 mark அண்ட் சிறுவினா குறுவினா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, நம்ம சேனல்லையும் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறோம், அதெல்லாம் படித்தாவே போதும், சரியா? ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து என்ன தேவை, அதாவது எந்த லெசனுக்கு கொஷின் ஆன்சர் தேவை அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த லெசன் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.